என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை ஊன்றி கவனி. என் ஆலயம் செல், அங்கே என் நாமாவை பக்தியோடு உள்ளம் உருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகிறாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பம் அல்ல. சம்சார பந்தம் என்கிற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பை பற்றி நிச்சயமாக யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் அவை அனைத்தும் ஒரு தற்காலிகமானதே. துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன? உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல நினைத்து சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவை எல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாவுக்கு அல்ல என்று நினைத்துக்கொள். அப்போது நீ சுகமாக வாழ்வாய். என்றுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன். உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன். என் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. உனக்கு என்ன ஆயிற்று? காலையில் இருந்து ஏதோ ஒன்று இழந்ததைப் போலவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது. உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும். அதனால் உன்னோட ஒவ்வொரு தேவையை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அவர்களிடம் நீ போய் கேட்பதை உன்னோடு சுயகௌரவம் பாதிக்கும் என்று எண்ணுகிறாய். நிச்சயமாக அதை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். ஏனென்றால் சுயகௌரவம் பார்த்தால் இங்கு எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது. நிச்சயமாக, ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு விஷயம் தேவை என்றால் அவர்கள் மிகவும் தெளிவாக அதை கேட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு உள்ளத்தில் ஒன்று வெளியே என்று ஒன்று என்று பேசக்கூடாது. அப்படி பேசினால் உனக்கும் துன்பம், அதை கேட்பவர்களுக்கும் துன்பம். ஏனென்றால் நீ அந்த மனநிலையில் என்ன பேசுகிறாய் என்பது உனக்கே நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு வாக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்கு அருகில் உள்ளவர்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். வார்த்தைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. சொல்லாத வார்த்தைக்கும் நீ முதலாளி ஆகக்கூடிய அந்த வார்த்தை மிகவும் ஆபத்தானது. நான் இருக்கிறேன், கலங்காதே. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். என் பாதங்களை பற்றிக்கொள். உன் கண்ணீரை துடைக்க ஏழு கடலை கடந்து வருவேன். பயப்படாதே அப்பா, நான் இருக்கிறேன். போனது போகட்டும், அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு என் செல்ல பிள்ளையே. நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை. நீ என் அமை அருகு அமைதியாய் அருகில் அமர்ந்திரு.
ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பக்தர்களுக்கு என்ன தேவை எது தேவையில்லை என்று எனக்கு தெரியும். நான் என்னுடைய பக்தர்களுக்கு இவ்வாறுதான் கூறுகிறேன். அதாவது ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் எனது பக்தனுக்கு தேவையானதை செய்து விடுவேன். இருப்பினும் என்மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தது மிக அவசியம். மனசு கலக்கமடையும் போதெல்லாம் சாயப்பா ஏதேனும் ஒரு வகையில் ஆறுதல் அளிப்பார். அந்த ஆறுதல் வார்த்தைகள்தான் வாழ்க்கை மீதான பாபா மீதான நம்பிக்கையை உறுதி செய்கிறது. எல்லாம் சாயி பார்த்து கொள்வார், எல்லா சுமையும் சாய் சுமப்பார். வீட்டில் இருந்து கொண்டே என்னை நீங்கள் தொழுது கொண்டே இரு. உங்களுக்கான காலம் நிச்சயமாக வந்தே தீரும். எப்போதும் உன் சூழ்நிலை மாறும் என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். ஆனால் மாறவில்லையே என நினைத்த அனைத்தும் மாறப்போகிறது. சாயப்பா, எனக்கு எந்த உறவும் நிரந்தரம் இல்லை. கடைசி வரையிலும் உங்கள் மகளுக்கு நீங்கள் மட்டுமே நிரந்தரம் என்னும் உன் சொற்களும் வார்த்தைகளும் என் காதில் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆகையால்தான் என்னுடைய மகளை விட்டு இமையளவும் நகராமல் அருகிலேயே இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மகள் கஷ்டப்படுவது என்னால் காண முடியாதல்லவா? ஆகையால் என் மகள் கஷ்டப்பட்டாலும் சரி, நான் அருகிலேயே ஆறுதலாக இருப்பேனே தவிர உங்களை விட்டு நான் விலகவே மாட்டேன். அளவில்லா அன்போடு மகத்தான புரிதலும் இருந்தால் உறவுக்கு என்றும் பிரிவு என்பது இல்லை. நம்பிக்கையே அன்பிற்கும் பொறுமை புரிதிருக்கும் வழிவகுக்கும். நீ பல கர்மவினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும். இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம். அதற்கு தேவை நீ என்னை நம்புவது. நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம், ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். சாயின் பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகிற விஷயமானாலும் என் சாயி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாமல் இரு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம். உன் வெறுப்புக்கு முதல் பலியாவது உன் நிம்மதி என்பதை மனதில் வைத்துக்கொள். இவ்வாறு நீ செயல்பட்டாலே நீ நிச்சயமாக யாரையும் ஒதுக்க மாட்டாய், திட்ட மாட்டாய். உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். கொஞ்சம் பொறுமையாக இரு. கோபமாய்கூட வரும். பொறுமை அப்படி இல்லை. பொறுமையாக இரு. கோவில் கோபுரம் கடும்போது நாம் கடைசியாக சொல்கிறோம் என்று செங்கல் கவலைப்படுவது இல்லை என்றால் கடைசியாக செல்லும் செங்கல்தான் கோபுரத்தின் கலசத்தை அடைகிறது. அதுபோல் நீயும் உயரத்தை அடைவாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. எத்தனை முறை நீங்கள் அடிபட்டாலும் திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு அடுத்தவர்கள் மேல் வைக்கும் அன்புதான். உன்னை வாழ வைக்க என்னை தேடி உன்னை வரைவழைத்துள்ள அப்பாவை நம்பு. நான் உன்னை ஏமாற்றவே மாட்டேன்.
உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி, என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.